ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்வியூ விஷயல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட ப்ரைமரி ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா போட் 242. ஸோ அந்த ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் ரிவ்யூ போட்டதால தான் நம்ம சேனலுக்கே ஒரு பெரிய க்ரோத் வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹெட்ஃபோனோட ரிவ்யூ போட்டால் இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 5.7K கிட்ட வியூஸ் இருக்குது. ஸோ அந்த வியூஸ்க்கோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ சுத்தமாக சம்மந்தமே இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து நான் அந்த வீடியோவில் பின் பண்ண போகிறேன். ஸோ அங்கேருந்து யாராவது வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் பேசிக்காக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹெட்ஃபோன் ஸோ டப்பா கட்டிட்டேன். ஸோ வாரண்டிக்காக நான் வந்து மும்பைக்கு சென்ட் பண்ண போகிறேன் இந்த ஹெட்ஃபோனை. ஸோ இந்த ஹெட்ஃபோனில் நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது, ஸோ எதால் இந்த ப்ராப்ளம் வந்து வருது, ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். ஸோ ஃபிக்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது. எப்படி நம்ம வந்து வாரண்டி கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். ஸோ ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்வியூ அஃபிஷியல். ஸோ சேனலில் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் பண்ணாமல் வீடியோக்குள்ள லைக் பண்ணுறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு வழியாக தான் இருக்கும். அப்படியே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஸோ ஸோ எப்படி வாரண்டி கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோக்கு அப்புறம். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும் எந்த ஒரு ஹெட்ஃபோன் வந்து ரிப்பேர் ஆனாலும் உங்களுக்கு வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வந்து லைவ் டெமோவே காட்ட போகிறேன் கூட சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே எல்லா ஹெட்ஃபோனுமே உங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆகும் ஸோ வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், வீடியோ சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நான் வந்து எதால் என் ஹெட்ஃபோன் வந்து ரிப்பேர் ஆச்சு அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா போட் 242, ஜஸ்ட் ஒரு 6 மந்த் தான் அது வாங்கி. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா வெளியே கூட போகல இந்த லாக்டவுனில். ஸோ வீட்டில் தான் ஜஸ்ட் ஹோம் யூஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல போய் வச்சிருவேன். லாஸ்ட் ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற இயர்பட்ஸில் வந்து எனக்கு வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பீட்டா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த ரியல்மி மொபைல். ஸோ அதால் இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாளுக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. லெஃப்ட் சைடில் வந்து கம்மியாக கேட்குறதும் ரைட் சைடில் வந்து ஒரு மாதிரி ஆவரேஜாக கேட்குறதும் இருந்தது. ஸோ சண்டே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சண்டே பற்றி பேசிட்டு இருக்கேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து போகிற காதில் சுத்தமாக கேட்கல லெஃப்ட் சைடு. நான் டக்குன்னு அளந்து போயிட்டேன், நான் இது ஹெட்ஃபோன் கேட்கல 6 மாதம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ டக்குன்னு என்ன பண்ணேன், வேற ஒரு மொபைலில் ட்ரை பண்ணேன். மேபி என் மொபைல் வந்து கொஞ்சம் பக் ஆயிருந்தாலும் வேற மொபைலில் வரும் அப்படின்னு பார்த்தேன். அப்போ தான் தெரியும் வந்து அது வந்து ஃபோன் பக் இல்லை, ஹெட்ஃபோனே பக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ ஹெட்ஃபோனில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கேட்காம போயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஒயர் எதுவும் டில்ட் அதுக்கப்புறம் ஷேக்கெல்லாம் கூட பண்ண மாட்டேன். அதேமாதிரி கேட்காம போனதுக்கப்புறமா பண்ண மாட்டேன். ஏன்னா யாருமே பண்ணாதீங்க, அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து சால்ட்ரிங்லாம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் விட்டு போகிறதுக்கும் சான்ஸ் அதிகம். ஸோ உடனே நான் வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணேன். அன்றைக்கி சண்டே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கஸ்டமர் கேரே இல்லைப்பா எனக்கு வீட்டுக்கு போவா அப்படின்றாங்க. ஸோ ஒரு எஸ்எம்எஸும் மெயிலில் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே போய் நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம், நாங்கள் வந்து வித்தின் 48 hours வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே கவனமாக கேளுங்க, எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இது. ஸோ நான் அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளைண்ட்டும் ரிஜிஸ்டர் பண்ணேன். எனக்கு ஒரு டோக்கன் நம்பரும் தந்தாங்க. ஸோ நான் இங்கே அந்த டோக்கன் நம்பர்லாம் காட்ட முடியாது. அப்படியே நான் கொஞ்சம் அந்த நம்பர் மட்டும் ப்ளர் பண்ணிவிட்டு எனக்கு எந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ நான் வந்து ஜஸ்ட் மொபைல் ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணேன், நீங்களும் மொபைல்லேயும் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து போட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஒரு பிராண்டுக்குமே நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே என்ன நினைப்போம், நம்ம வந்து பாக்ஸை வாங்குவோம். ஸோ பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் தூக்கி போட்டுவோம். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தந்திருப்பாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து வாரண்டி கார்டு. வாரண்டி கார்டு வந்து கண்டிப்பாக எல்லா இதுலையுமே தந்திருப்பாங்க. ஸோ வாரண்டி கார்டு வந்து நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் தந்திருப்பாங்க. ஸோ நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் வந்து பிக்சரே போட்டதில் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல மொபைலில். ஸோ அதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் தந்திருக்காங்க. ஸோ கஸ்டமர் கேர், மெயில் ஐடி, அதுக்கப்புறம் வெப்சைட்டில் போய் எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயம் வந்துருக்காங்க. நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா அந்த பேக்கேஜிங் வந்து தூக்கி போட்டுருவோம் ஹெட்ஃபோன் வந்ததும். ஸோ அது மாதிரி யாருமே பண்ணாதீங்க இனிமேல். ஸோ ரியல்மீலாம் பார்த்தீங்கன்னா அதோட தரதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பிராண்டிங்கை பொறுத்து. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த இதில் போய் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் திருப்பி மெயில் வந்தது. அதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து வித்தின் 48 hours வந்து உங்களை வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டே ஈவினிங் வந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்தது. அது என்னென்னு பார்த்தோம்னா வித்தின் 48 hours வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து பிக்கப் ஆக போகுது, வாங்காட ஹப் இருக்க போல, அங்கேருந்து ஒரு கன்சர்ன் பர்சன் என் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வரலை. அந்த மெயிலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் வந்து நல்லா டைட்டாக ஒரு பேக்கேஜிங்கில் போட்டு தர சொன்னாங்க. ஸோ அதே டைமில் வந்து பேக்கேஜிங் எங்கேயோ டேமேஜ் ஆகாத மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதால் வந்து வீட்டில் ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணாது, வேறு எதுவும் இல்லை. ஸோ வளையல் டப்பா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ கவரிங் வளையல் எல்லாம் தந்தா. ஸோ அதில் போட்டு டேப் போட்டோம் ஃபுல்லாக. ஸோ வேறு எதுவும் இல்லை, பேக்கிங்லாம் ரொம்ப பெருசாலாம் போடல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பேக்கேஜிங் பண்ணி நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன், எந்த ஒரு சுச்சுவேஷனில் உங்களோட பாக்ஸையும் இல்லை அந்த ஹெட்ஃபோனோட அக்சசரிஸையும் வர கன்சர்ன் பர்சன் கிட்ட தராதிங்க, தனியாக இது மாதிரி ஒரு பேக்கேஜிங் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஏன் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதால் தான் வந்து பாக்ஸ் தராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இது ஹெட்ஃபோன், அதுக்கப்புறம் ஹெட்ஃபோனில் இருக்க பட்ஸ் மட்டும் நீங்கள் தந்தால் போதும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இது வந்து யூஸ் ஆகும் உண்மையாக சொல்லணும்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் வெயிட் பண்ணியதாக இருக்க அந்த கன்சர்ன் பர்சன் வந்து என்னோடய ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்காக
ஓகே கைஸ், வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அந்த கன்சர்ன் பர்சன் வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஸோ இப்போ பார்த்தா நம்ம வந்து ஹெட்ஃபோனை தந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நாங்கள் வந்து சென்ட் பண்ணுவோம் மும்பையில் இருக்காங்க ஹப்பு. ஸோ மும்பையில் போய் அது வந்து ரிப்பேர் ஆகிட்டு ஒரு 15 to 20 days ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பி எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வரதுக்கு. ஒன்ஸ் அந்த ரிப்பேர் வந்து ரிப்பேர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் ரிப்பேர் பண்ணி தந்துருவாங்களா, அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து புது ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணி தந்துருவாங்களா. போட் பார்த்தோம்னா நமக்கு வந்து இது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ என்னோட ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 400 rupees தான், பட் ஆனால் இவ்வளோ கேர் எடுக்கிறது வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம் தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரி ஹெட்ஃபோன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ நானும் இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹெட்ஃபோன் வந்து அது ஒரு ரிப்பேர் ஆகிருக்குன்னு சொல்லி தந்திருக்கிறது ஒரு கம்பெனிக்கிட்ட. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கான்வர்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யாராவது இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா கவலையப்படாதீங்க, கீழே வந்து டிஸ்கார்ட் சர்வரோட லிங்க் இருக்குது. ஸோ அதில் வந்தீங்கன்னா நான் வந்து டேரெக்டாக உங்க கூட காலில் பேசுகிற மாதிரி உங்களுக்கு சொல்யூஷன் தரேன். ஸோ மறக்காமல் போய் கீழே வந்து டிஸ்கார்ட் லிங்க் இருக்கும், அதில் போய் ஜாயின் எடுங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் ஆனதும் நான் வந்து அதுக்கு ஒரு திருப்பி ஒரு அன்பாக்சிங் பண்ணுறேன். ஸோ எப்படி அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அடுத்த டே பார்க்குறதுக்கு பாய் கைஸ்.